நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, நல்லா திரிக்கிறான் பாருங்க. அன்பார்ந்தவர்களுக்கு அன்புடன் வணக்கத்தை தெரிவித்துள்ளது உங்கள் நாகூர் அசோக். தம்ப்நெயில பார்த்தா உள்ளே வந்திருப்பீங்க. இன்னைக்கு நம்ம வந்து இந்த மாதிரி கண்டென்ட் தான் நம்ம போட்டதில்லை, இருந்தாலும் நம்ம போடுவோன்ட்டு தான் நம்ம சேனல்களில் எடுத்து போட போகிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, கடந்த ஒரு 9 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு புருஷ முன்னாடி பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா ஜி தமிழுக்கு வந்திருப்பாங்க. அதை வச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் பரபரப்பாக அவர் தான் தேடிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளும் போய் அவரை பற்றி சில இடத்துல கேட்போம், அவரை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு. சரி வாங்க. லாரன்ஸ் பார்த்தது இல்லையா நீங்கள்? நான் பார்த்ததே இல்லை. அவர் கூட்டாளி கண்ணன். அந்த கண்ணனையும் பார்த்துட்டேன். எங்கே இருக்காங்க ரெண்டு பேரும்? அந்த மாடியிலேருந்து விடுவோ போகிறாங்க ரெண்டு பேரும். மாடியிலேயே வேறு யார் விழுந்துச்சா அவங்க உடனே? எல்லா இடத்துலையுமே வந்து லாரன்ஸ் அண்ணனை பற்றி கேட்டுட்ருக்கோம், யாரும் தெரிலன்றாங்க. இன்னொருத்தர் வரப்பில் அவர்கிட்ட கேட்போம், நம்ம லாரன்ஸ் அண்ணன் எங்கே இருந்தாப்புல, இந்த வீடு எங்கே இருக்குன்னு கேட்போம். தூக்கி வச்சுட்டு இருப்பாருல. ஆமாம், இதே மாதிரி தான் முறுக்கும். மேடம் இது ஆக்ஷன், என்னை யாராலையும் கொல்ல முடியும். இந்த இவர் நம்ம லாரன்ஸ்ன்னு இந்த மூட்டை தூக்குவோம் அப்படியில, இடையில கூட நியூஸ் சேனல்லாம் வந்தா அப்படியில, அவருக்கு இந்த தெரு தானா? இல்லை பரபரப்பா எல்லாத்துக்கும் வந்து ஒரு இல்லை இந்த ஊர் தான் சொல்கிறாங்க. வேற யாரை கேட்டால் தெரியும்? அவர் விருமாண்டின்னு கூட ஒரு பேர் சொல்றாரு பாருங்க, அப்ப நல்லா திரிக்கிறான் பாருங்க. என்ன இங்க லாரன்ஸ்னு இருக்காராம யாரும் தெரியுமா? மூட்டை தூக்குறவரு லாரன்ஸ். லாரன்ஸ் அவர் பேர் மாயாண்டின்னு கூட சொல்றாங்க. 110 கிலோ மூட்டைனா தூக்குவாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. தெரியல. வணக்கண்ணா, இது அந்த உங்கள்கிட்ட லாரன்ஸ்னு ஒருத்தர் சட்டனா தப்பாரம்மா, அவர் இந்த ஊர் தானா? லாரன்ஸு சட்டனா நீங்கள் தான் அவருக்கு தான் தைச்சி கொடுப்பீங்களாம்மா? உங்கள்கிட்ட தான் இந்த பக்கம் பக்கத்தில் சொன்னாங்க நீங்கள் தான் சட்டனா தைச்சி கொடுக்குறீங்க அவருக்கு அப்படின்ட்டு. அவர் பேர் விரும்மாண்டின்னு கூட சொல்லுவாங்க. மீசை ஒரு மாதிரியாக முறுக்கு மீசை வச்சுருப்பார். இங்கே இந்த ஏரியா தான்றாங்க. அவர் பார்த்துறீங்களா இல்லையா? ஃபோட்டோ காமிக்கிறோம் பார்க்குறீங்களா? ஃபோட்டோ காமிக்கிறோம் பார்க்குறீங்களா? இந்த பாருங்க, இந்த ஃபோட்டோ தான். நடவடிக்கை வெளியில விட்டு போறாங்க. அண்ணா, நம்ம இந்த ஏரியால வந்து லாரன்ஸ் இருக்காரம்மா, வெளியாயிட்டாரா? இப்ப பாத்தீங்களா இடையில? பாக்கல. இப்ப பாக்கல. இருந்துச்சு நிறைய பேர் இருந்தாங்க. இப்ப லாரன்ஸ் பாத்தீங்க, ரொம்ப நாளாச்சு. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. அப்படியே ஒரு 10,000 கொடுத்தா வெளியாகிட்டு போட்டோலாம் பிடிக்காதீங்க. நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, நல்லா திரிக்கிறான் பாருங்க. எப்படி உட்கார்ந்து பாருங்க, ஒரு அப்பாவி பிச்சைக்கார மாதிரி உட்கார்ந்துருக்கான். கொள்ள முடியும். அவர் இப்போ எந்த ஊரில் இருக்காரு? போனால் எங்கே பார்க்கலாம் லாரன்ஸா? மெட்ராஸில் பார்க்கலாம். மெட்ராஸ்லாம் இல்லையாமல், அதனால தான் இதெல்லாம் தேடிட்டு. கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காங்க பார்க்கலாம். நானும் அவர் தான் செக் பண்ண போகிறேன். அந்த லாரன்ஸில் தலைவரை? எந்த லாரன்ஸு தலைவரை? இப்போ இடையில வந்து இப்போ நியூஸ் எல்லாம் வந்தார்ல ஒரு லாரன்ஸு. அங்கே வரேன் தலைவரை. தலைவரை, இந்த லாரன்ஸ் நீங்கள் பார்த்துறீங்களா இல்லையா தலைவரை? ரெண்டு பொண்ணு லாரன்ஸ்னா டோரி கண்ணா இருக்குமா? அந்த லாரன்ஸா கண்ணு? அந்த லாரன்ஸ் இல்ல தலைவர, லோடு மண்ணு. இது என்ன பிரமாதம்? இது கூட ஸ்பெஷலைட் ஒண்ணு இருக்கு. கூப்பிடுற இருக்கா? தமிழ் செல்வம். தமிழ் செல்வம் தான். இப்ப மூட்டை வந்து 110 கிலோ தூக்கிடுவீங்க இல்ல? ஆமா, 110. எப்படி, யாரும் தூக்கி விட்டா தூக்குங்களா இல்ல நீங்களே தூக்கிடுவீங்க? என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. தூக்கிடுவீங்க. இப்ப உடம்புனா குறைச்சிட்டீங்களா? எதனால உடம்புனா குறைச்சிருக்கீங்க?
வீடியோ ஃபுல்லாகவே பார்த்துருப்பீங்க. அப்போ நம்ம லாரன்ஸ்ன்னு சொன்னோன்னா நம்மளோட உதவுங்கரங்கள் லாரன்ஸ் இருக்காங்க, டான்ஸர், அவங்கள சில பேர் சொல்கிறாங்க, சில பேர் தெரியலன்றாங்க. ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், அப்புறம் நிறையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் நிறையா ஷேரிங் பண்ணுங்கள். அப்புறம் யாராச்சும் எந்த நடிகர் இல்லை கிரிக்கெட் பிளேயர் இதுமாரி ஒரு ஃபோட்டோவை காமிச்சு அதுமாரி பண்ண சொன்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அவங்கள மாதிரி அவங்க ஃபோட்டோவை காமிச்சு யாராருக்கு தெரியுது தெரியலன்னு கேட்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.